Exercise 9.2 la fourth question paarenga. If a probability of a player winning a particular tennis match is 0.72, ஒரு டென்னிஸ் மேட்ச ஒரு பிளேயர் வின் பண்ணணும்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0.72 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளேயர் லூசிங் த மேட்ச்? அந்த மேட்ச வின் பண்ணலைனா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த மேட்சை வின் பண்ணனா 0.72 அப்படின்னு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து P of E னு வச்சுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்னு அர்த்தம் சரியா, 0.72. அது அந்த மேட்சை வின் பண்ணலைனா என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க இல்லையா, அது வந்து P of E dash. அதை தான் கண்டுபிடிக்கணும் க்வெஸ்சன் மார்க். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1னு சரியா. பி ஆஃப் இ 0.72 பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே எழுதிக்கணும், ஈக்குவல் டு 1. பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. இங்கே 0.72 பிளஸ்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும், மைனஸ் 0.72. இப்போ 1லிருந்து 0.72 சப்ட்ராக்ட் பண்ணும், 1ன்றது ஹோல் நம்பர் அதனால 1.00 போடணும், 0.72 சப்ட்ராக்ட் பண்ணும், இந்த மாதிரி எழுதணும், மைனஸ் பண்ணுறோம், 1லிருந்து நம்ம பாரோ பண்ணுறோம், இங்கே 10 ஆகிடும், இங்கே 9, இங்கே 10 ஆகிடும், 10 - 2 - 8, 9 - 7 - 2. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 0.28 வரும். இந்த 0.28 பி ஆஃப் இ டேஷ் இதை எப்படி ஆன்சரில் எழுதணும் அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளேயர் லூசிங் த மேட்ச் இஸ் 0.28. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?